இப்போ இந்த வீடியோவில் விண்டோஸ் 10 ஓஎஸ் போட்டிருந்தாக்க அதில் அப்டேட்டை டிசேபிள் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஓஎஸ் போட்டோம்னா நமக்கு அப்டேட்லாம் தேவை கிடையாது. அதை போட்டால் நமக்கு தேவை இல்லாமல் நெட்டில் வந்து டேட்டா அதிகமாகும். சில பேர் யூஎஸ்பி மோடம் போட்டிருப்பாங்க, தேவையில்லாத டேட்டாவை எடுக்காது. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, இருக்கிறது இருந்தாலே போதும். அதனால் அதை எப்படி டிசேபிள் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஆட்டோமேட்டிக் அப்டேட்டை எப்படி டிசேபிள் பண்ணுறது. இந்த மைக் கம்ப்யூட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணி மேனேஜ் அப்படிங்கிறத கொடுங்க. இப்படி வருதா, இதாக பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள், சர்வீஸ் அண்ட் அப்ளிகேஷன், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணாக்க இந்த சர்வீஸஸ்ங்கிறது, அப்புறம் இது வந்து இந்த கண்ட்ரோல் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் சர்வீஸை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. அதே கீழே வந்தீங்கன்னாக்க விண்டோஸ் அப்டேட்டுன்னு ஒன்று இருக்கும். பாருங்கள் இந்த இடத்துல இருக்கு, பாருங்கள் இந்த இடத்துல இருக்குங்களா, விண்டோஸ் அப்டேட். இதை வந்து டபுள் கிளிக் பண்ணுங்க, இது வருது. இப்போ இந்த பார்த்தாங்க, இந்த இடத்துல பார்த்தாக்க ஸ்டார்ட்அப் டைப் அப்படின்ட்டு இருக்குல்ல, இதில் மேனுவல்னு இருக்கு. இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி டிசேபிள்னு இருக்கு பாருங்க, அதை கொடுத்துருங்க. டிசேபிள்ங்கிறத கொடுத்துட்டு அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க, அவ்வளவுதான். இதுக்கு அடுத்தது இன்னொருதும் பண்ண வேண்டியது இருக்கு, இதில் அவ்வளவுதான். அடுத்தது அதை சொல்றேன், ரன் பாக்ஸை ஓபன் பண்ணுங்க. இதில் வந்து ஜிபி எடிட் டாட் எம்எஸ்சி அப்படின்னு கொடுத்து டைப் பண்ணி இதை ஓகே கொடுத்துருங்க. இதை வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து கம்ப்யூட்டர் கான்ஃபிகரேஷன் காட்டுறேன், இதை பாருங்க, இது ரெண்டாவதாக இருக்கிறது கம்ப்யூட்டர் கான்ஃபிகரேஷன். இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணியாச்சா. இப்போ அடுத்தது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெம்ப்ளேட்டுன்னு இருக்கு பாருங்க, இதை ஓப்பன் பண்ணிடுங்க. இதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னாக்க விண்டோஸ் காம்போனன்ட்டுன்னு இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிடுங்க. அதாவது இங்கே கூட ஓப்பன் பண்ணலாம், அதில் காம்போனன்ட்டு இதை ஓப்பன் பண்ணி இதில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெம்ப்ளேட் இதை ஓப்பன் பண்ணுங்க. இதில் விண்டோஸ் காம்போனன்ட்டுன்னு இருக்கு பாருங்க, அதை டபுள் கிளிக் பண்ணுங்க. இதில் வந்தீங்கனாக்க இதுலேயும் விண்டோஸ் அப்டேட்டுன்னு ஒன்று இருக்கும். இதை பாருங்க கீழே இருக்கு பாருங்க, இந்த இடம் அதை பாருங்க, இது இதை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. இதில் பார்த்தீங்கனாக்க ஆட்டோமேட்டிக் அப்டேட்டுன்னு ஒன்று இருக்கும், இந்த பாருங்க கான்ஃபிகர் ஆட்டோமேட்டிக் அப்டேட்ஸ் அப்படின்னு இருக்கா, இதை டபுள் கிளிக் பண்ணுங்க. டபுள் கிளிக் பண்ணனா இது ஓப்பன் ஆகும். இதில் வந்து இந்த பாருங்க டிசேபிள்னு இருக்கு பார்த்தீங்களா, இந்த ரீடியோ பட்டனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே வாங்க, இந்த பாருங்க இந்த இடத்துல அப்ளைன்னு இருக்கு பாருங்க, இதை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க, அவ்வளோதாங்க. நம்ம வந்து விண்டோஸ் 10 அப்டேட்டை டிசேபிள் பண்ணியாச்சு. இனி வந்து அடிக்கடி அதை அப்டேட் பண்ணுமா இதை அப்டேட் பண்ணுமாலாம் கேட்காது, விண்டோஸ் 10 பொறுத்தவரையில் கேட்காது, அவ்வளோதான். இது மாதிரி பண்ணிங்கனாக்க உங்கள்கிட்ட இன்றைக்கி வந்து சாமான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.